ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வ்ளாக் தாங்க நான் எப்படி செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறதான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு மறுநாள் எடுத்த விளாக் தாங்க போஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாதனால டிலே ஆயிடுச்சு காலையில் எப்பவும் போல் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிப்போங்க ஒரு நாலுங் நாலுலேருந்து நாலரைக்குள்ளாரவே வந்து பார்த்திங்கன்னா முடிப்பு வந்துடும் அந்த டைமில் எழுந்தேன் அப்படின்னா காலையில் எல்லா வேலையுமே கரெக்டாக முடிச்சுட்டு ஒரு எயிட் ஃபிஃப்டி அந்த டைம் எயிட் ஃபிஃப்டி இல்லைனா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுருவேன் நான் எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறதும் கூட வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேங்க பூஜை வந்து எப்போவுமே ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையுமே பண்ணிடுவேன் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுட்டு பால் இல்லைன்னா பழம் ஏதாச்சும் நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் கிளம்புவோன்னே கரெக்டாக வந்து நம்ம எதையுமே பெண்டிங் விற்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாதுங்க எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேனே அதே மாதிரி சாட்டர்டே சண்டேல என்னென்ன ஒர்க் இருக்கோ வாஷிங் ஆகட்டும் க்ளீனிங் ஆகட்டும் அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே டீப் க்ளீன் பண்ணுறது எல்லாமே சனி ஞாயிறு தான் பார்த்துப்பனேன் மற்ற நாட்களில் கரெக்டாக வந்து கரெக்ட் புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் துணி வந்து வாஷ் பண்ணுவோங்க மற்ற நாள்லாம் வாஷ் பண்ண மாட்டேன் அதோடு வந்து சனிக்கிழமை தான் நான் வாஷ் பண்ணுவேன் காலையில் நாலரை மணி போல் எழுந்திரிச்சேன் அப்படின்னா கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு முதல்ல வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துடுவேங்க நான் கீழே இறங்கி போகிறப்ப அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே குக்கரில் ஒரு பக்கம் ஏதாச்சும் பருப்பும் அரிசியும் ஊற போட்டுட்டு போ இது வந்து எங்களோட ஸ்கூல் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு வச்சிருந்தாங்க அதுதான் நான் எடுத்தனே ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு இந்த பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது குட்டியாக இருக்கார் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கார் வேலையை பெண்டிங் வைக்காமல் நம்ம வந்து வேக வேகமாக முடிச்சுறது ரொம்பவே நல்லது காலையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறப்பவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருவேன் இல்லைங்களா மேலே வந்தோடனே விசில் வந்துடுங்க பருப்பெல்லாம் இறக்கி போட்டுட்டு கையோட அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணுவோன்னே காயும் முன்னாடி நாள் நறுக்கி வைக்கவே மாட்டேன் ஃப்ரிட்ஜில் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணுவேன் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து கட் பண்ணுவேன் இன்றைக்கி வராகி இல்லைங்களா வராகிக்கு பஞ்சமி பூஜை பண்ணணும் காலையிலேயே பூஜை பண்ணிவிட்டு போயிட்டேங்க பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு பால் வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயாச்சு ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்துவிட்டேன் ஈவினிங் வந்துட்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அப்போ குட்டிக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் கல் உப்பு இதை நிரப்பணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நிரப்புறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே வச்சுருந்தேன் நான் வந்து இதை வாஷ் பண்ணி வெயில காலையிலேயே காய வச்சுட்டேங்க வந்த உடனே இன்னைக்கு செவ்வாய் இல்லையா அதனால வந்து உப்பெல்லாம் எல்லாம் ஃபில் பண்ணிடலான்னு உப்பு கல் உப்பை வந்து ஃபில் பண்ணி எடுத்து ஜாடியில வச்சாச்சு போன முறை பஞ்சமிக்கு வந்து இதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு மஞ்சளெலாம் மாலை கட்டி போட்டுருந்தேங்க இந்த இந்த முறையும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் நாம் வந்து கரெக்டாக இருபத்தி ஒரு மஞ்சள் வந்து எடுத்துருக்கோங்க மஞ்சள் கொம்பு இருபத்தி ஒரு மஞ்சள் வந்து எடுத்து எல்லாத்தையும் இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா வந்து நம்ம கட்டுறப்ப தான் தெரியுமே அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அதனால் நம்ம கட் பண்ணாமல் நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பூசி எடுத்துகிட்டு கட்டிக்கிட்டே வரணும் கட்டி முடித்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் நூல் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முதல்ல நூல் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பற்றாமல் போயிடும் அழகாக மாலை கட்டி எடுத்தாச்சு போன முறை பஞ்சமி வந்து செய்கிறப்போ வந்து பூஜை பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த தேங்காய் வந்து க உடைச்சினிங்களா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் லேஸாக வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு இந்த முறை நல்ல தேங்காவும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நல்ல தேங்காவாக வாங்கிட்டு வந்தேங்க போன முறை இருந்தது வீட்டில் இருந்தது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது மர தேங்காய் நம்ம மரத்தில் காய்ச்சது தான் அந்த தேங்காய் ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமிக்கு நான் நல்ல தேர்ன தேங்காவாக பார்த்து வாங்கிட்டு வந்து உடைச்சாச்சுங்க நம்ம அந்த அளவுக்கு சாமிக்கு வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இந்த மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அந்த டைம்லேயே வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்து உடைக்கிறது ரொம்பவே நல்லது என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக கடன் வேலை முடிச்சுட்டு எந்த வேலையும் பெண்டிங் விற்க மாட்டேங்க காம்ப்ரமைஸும் ஆக மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கீழே போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன் அப்படின்னா பருப்பெல்லாம் வேக போட்டு அப்படியே வந்து வீடு வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து உடனே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கையோடு வந்து தாலிக்கு போடுறது சாதம் வந்து சாதத்துக்கு வந்து சாதத்துக்கு உள்ள வைக்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு ரெடி பண்ணிடுவேன் கட் பண்ணிக்கிட்டே சைடில் வந்து சமைக்க உடனே வந்து பாத்திரம் கழுவிட்டு அப்படியே வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருவேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதனால தக்காளி சாதம் மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மன் பண்ணுங்க friends தேங்க்ஸ் for வாட்சிங் கீப் supporting அடுத்து ஒரு சூப்பரான வலாகல பார்க்கலாம்